ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாயின்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சுடிதார் மெட்டீரியல் வந்து செப்பரேட்டாக வாங்குவோம். அதில் வந்து இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ சென்டரில் வந்து ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணலை. இந்த மாடல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து நம்ம எந்த ஒரு குர்த்திஸ் வாங்கினாலுமே இப்போ செப்பரேட்டாக வந்து நம்ம கிளாத் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி கிளாத் வாங்கினாலுமே வந்து நம்ம எப்படி வந்து இதை ஸ்டிச் பண்ணுறது, இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அடியில வந்து எந்த ஒரு கிளாத்துமே வந்து வைக்காம நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ இதனால வந்து உள்ள வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இது ஃபுல்லாவே வந்து இந்த டிசைன் ஃபுல்லாவே வந்து நம்ம வெளியே வச்சுதான் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட டாப், அதாவது குர்த்தீஸோட கரெக்டா வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த சைடில் வந்து நீங்கள் நெக் கட் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு வந்து நீங்கள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு, ஸோ 1 inch அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி லென்த்தாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1 to 1.5 inch எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வைக்காதீங்க. நீங்கள் எத்தனை அளவு வந்து இந்த பிங்க் கலர்தோடது இருக்கணும் அப்படின்னு நீங்கள், அதாவது குர்த்திஸோட கிளாத் வந்து எந்த அளவில் இருக்கணும், 1 inch இருக்கணும் அப்படின்னா 1 inch வைங்க. 2 inch இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 inch வச்சுக்கோங்க. இது அப்படியே வந்து சென்டரில் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ சேம் 1 inch தான் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு மடித்து நீங்கள் தச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சென்டராக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேண்ட்டோட கிளாத் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1 inch எடுத்துக்கோங்க. அது அப்படியே பாதியாக மடிச்சுட்டு 1/2 inch அப்படியே வந்து உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு 1/4 inch போயிடும். ஸோ நம்ம 1 inch எடுத்தோம் அப்படின்னா மடித்தோம் அப்படின்னா ஒரு 1/2 inch மாறும் இல்லையா. ஸோ 1/4 inch மட்டும் உள்ளே விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 1/4 inch வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதை வந்து இந்த நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா அயன் பண்ணி, அதுக்கு அடியில் விடணும். அடியில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சைடு பைப்பிங் மாதிரி கிரியேட் ஆகிடும். டிசைன்ஸ் இது வந்து நம்மளால ஷார்ட்ஸ்லேயே வந்து நம்ம காமிக்க முடியும், பட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்பரல்லா கட்டிங்க்கு நம்ம ட்ரெஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டாப் போர்ஷன் வந்து சென்டராக டிசைன் பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல சென்டராக கட் ஆகிடும். மேலே ஒன்று நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுவோம் அப்படின்றனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இதுலேயே வந்து இப்போ இன்னொரு சைடு நம்ம அதே மாதிரி நம்ம தச்சிடலாம். சென்டரில் பட்டன் வச்சோம் அப்படின்னா பேண்ட்டோட கிளாத் என்னவோ, ஸோ அந்த கிளாத் வந்து தான் கொடுக்கணும். இது பார்க்குறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா லுக் பார்த்தீங்க, பேக் சைடு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நம்மளுக்கு இருக்காது. ஸோ ஃப்ரண்ட் சைடுமே வந்து நீட்டாக இருக்குது. இதே மாதிரி நம்ம ஃபுல் லென்த்தியாக குர்த்திக்கு வந்து ஃபுல் லென்த்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, பட்டன் வச்சு காலர் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எப்பயும் போல் சுடிதார் கட் எப்படி பண்ணுவோம், அப்படியே பாதியாக மடித்து அதுக்கப்புறமா 4 மடிப்போம் இல்லையா. ஸோ இதே மாதிரி மடித்து நீங்கள் ஆர்ம் ஹோல், நெக்கு, ஷோல்டர் எல்லாமே ஜாயின் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.